ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்தியாவில் வந்து ரியல்மி சைட்லேருந்து அவங்களோட எக்ஸ் சீரீஸில் X7 Max ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏற்கனவே சைனாவில் லான்ச் பண்ண ரியல்மி GT நியோ தான் வந்து மைனர் சேஞ்சஸ் பண்ணி நம்ம ஊரில் வந்து X7 Max கொண்டு வந்திருக்காங்க. என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, X7 Pro வந்து இந்தியாவில் 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க, பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 27,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இனி நம்ம வீடியோவில் வந்து ரியல்மி X7 Max ஃபுல் டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க போகலாம். டிசைன் நம்ம பார்த்தனா இந்த வாட்டி வந்து ரியல்மி அண்ட் அந்த டேட் டு லீப் லோகோ வந்து பிரிண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பட் லெஃப்ட் சைடு நம்ம பார்த்தனா ஒரு ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப் இருக்குது, அந்த ஸ்ட்ரிப் வந்து ஒரு கிளாசி ஃபினிஷாக தெரியுது. அண்ட் ரைட் சைடு ஃபோன் ஃபுல்லாகவே வந்து மேட் ஃபினிஷில் மேக் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டின்னு வரும்போது சைடு ஃப்ரேம் அண்ட் பேக் மெட்டீரியல் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு டியூரபிலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். ஃபோன் நம்ம தெரியாமல் கீழே போட்டால் கூட நம்ம பயப்பட தேவையில்ல. பட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் வந்து 179 கிராம்ஸ் இருக்குது. வெயிட் வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. திக்னஸ்னு பார்த்தா கூட 8.4 mm இருக்குது. ரீசெண்டாக வந்து இந்த டிசைனை தவிர அந்த வெயிட்டு திக்னஸ் எல்லாமே வந்து ரியல்மி சூப்பரான ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. ரியல்மி சைட்லேருந்து ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கிற மாதிரி ரிவீல் பண்ணல. கலர்ஸ்னு பார்த்தோன்னா சில்வர் பிளாக் ரெண்டு வேரியண்ட்டில் வருது. மில்கி வேன் ஒரு கலர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒரு பர்பிள் கலரில் இருக்குது. அடுத்து நம்ம பேட்டரின்னு பார்த்தோன்னா 4500 mAh பேட்டரி 50W சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. பட் ரியல்மி சைட்லேருந்து 16 minutes வந்து 50% வரைக்கும் சார்ஜ் ஆகிடும் சொல்கிறாங்க. நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் தேவை அப்படின்னு ரியல்மி கிட்ட போய் கேட்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே இந்த பாக்ஸில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50W சார்ஜரை கொடுத்துட்றாங்க. டிஸ்பிளே நம்ம பார்த்தோன்னா 6.4 inch சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 409 PPI இருக்குது. 120Hz ஹையர் FSH போட்டிருக்கு. 360Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. ஸோ டச் ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கேம் ப்ளே பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 1000 nits ஒரு பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. டிஸ்பிளே விஷயத்தில் ரியல்மி மாஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு ஆண்ட்ராய்ட் 11 மேலே பில்ட் பண்ண ரியல்மி Y2 வருது. ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரில் தான் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டோட இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ் ஒன்று, 12GB ரேம் ப்ளஸ் 256GB ஸ்டோரேஜ் ஒன்று. UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. ஒரு ஃபாஸ்டர் ரீட் ரைட் ஸ்பீட் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் LPDDR4X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து SD கார்டு ஆப்ஷன் கிடையாது, பட் 128GB வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம கேமரான்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் அந்த லெஃப்ட் சைட் கார்னர் பஞ்சோலில் வந்து ஒரு 16MP கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இதே 16MP கேமரா நம்ம காலகாலமாக ரியல்மி ஃபோன்ஸில் பார்த்துட்டு தான் இருக்கும். ஓரளவுக்கு நல்ல ஜாப் பண்ணிட்டு இருந்தது. இந்த ஃபோன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரியர் கேமரான்னு வரும்போது 3 கேமரா செட்டப்போட கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல ரியல்மி வந்து அந்த குவாட் கேமரா கேம் வந்து விளையாடல, அது வரைக்கும் நல்ல விஷயமாக தான் இருக்குது. மூணாவது அந்த மேக்ரோ சென்சாரையும் ரிமூவ் பண்ணிட்டு டுவல் கேமராவை கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். 8MP அல்ட்ரா ஒயிட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 8MP பதிலாக அட்லீஸ்ட் ஒரு 12MP ஆச்சு கொடுத்துருக்கலாம் தான் தோணுது. ஏன்னா காம்படிட்டர்ஸ் எல்லாமே வந்து 12MP 13MP அல்ட்ரா ஒயிட் டெலிஃபோட்டோன்னு போயிட்டுருக்காங்க. அண்ட் மற்றபடி அந்த மெயின் சென்சார்னு வரும்போது 64MP சோனி IMX682 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. F1.8 அப்பச்சர் இருக்குது, ஒரு நல்ல ஒயிடர் அப்பச்சர் தான். ஸோ லோ லைட்டில் நம்ம ஒரு பிரைட்டான இமேஜஸ் எடுக்கலாம். ரியல்மி சைட்லேருந்து சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் நிறைய பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புது சிப்பில் வந்து ISP பெட்டராக இருக்கதா அவங்க சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. அவங்க சைட்லேருந்து கேமரா கேம் வந்து வேறு லெவலில் அப் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் ரியல் வேர்ல்டில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி தான் பார்க்கணும். ப்ராசர்னு வந்தோன்னா மீடியா டெக்லேருந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணால் டிமென்சிட்டி 1200 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியா டெக் கூட ஒரு லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் 6 nm ப்ராசஸில் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதோட CPU ஆர்கிடெக்சர்னு பார்த்தோன்னா ட்ரை கிளஸ்டர் ஆர்கிடெக்சரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ட்ரை கிளஸ்டர்னு மூணு கிளஸ்டர் இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 4 பவர் எஃபிஷியண்டான கோர்ஸ் வந்து ஒரு கிளஸ்டரில் இருக்குது. இதில் காட்டெக்ஸ் A55 கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. A55 வந்து ஒரு நல்ல பவர் எஃபிஷியண்டான கோர்ஸ், நார்மல் யூசேஜ்க்கெல்லாமே வந்து அந்த கோர்ஸ் நம்மளுக்கு நல்லாவே கை கொடுக்கும். பேலன்ஸ் இருக்க 4 பவர்ஃபுல்லான கோர்ஸ் வந்து காட்டெக்ஸ் A78 கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த A78 கோர்ஸ் வந்து ஒரு டுவல் கிளஸ்டராக டிவைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு காட்டெக்ஸ் A78 கோர் மட்டும் 3GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 3 Cortex A78 கோர் வந்து 2.6GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. இன்டென்ஸான CPU யூசேஜ் பண்ணும்போது அந்த ஹையர் கிளாக் ஸ்பீடு இருக்கக்கூடிய Cortex A78 கோர் வந்து நம்மளுக்கு நல்லா கை கொடுக்கும். அண்ட் இதில் வந்து மாலி G77 MC9 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்டிடியூ ஸ்கோர்னு பார்த்தோன்னா 7 lakh கிராஸ் ஆகுது. ஏற்கனவே லான்ச் பண்ண டிமென்சிட்டி 1100 விட ஒரு 18% வந்து CPU பூஸ்ட் இதில் நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த
ப்ராசரில் வந்து 5G மோடம் வந்து எம்பட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். மீடியாடெக்லேருந்து இந்த ப்ராசரில் தெர்மல் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ரீசெண்டாக நம்ம டெஸ்ட் பண்ண டெமின்சிட்டி 800U ப்ராசரோட தெர்மல் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது, நல்ல எஃபிஷியண்ட்டாகவும் இருந்தது. ரியல்மி சைட்லேருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. சிபியோட இன்டர்னல் டெம்பரேச்சர் வந்து 15 degrees வரைக்கும் கம்மியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. பெட்டர் கூலிங் சிஸ்டம் இருக்குது, 6 nanometer ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தெர்மல் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருப்பாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். டிமென்சிட்டி 1100 வந்து பெருசாக தெர்மல் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ப்ராசர் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ மீடியாடெக்கில் இதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஜி சீரிஸ் ஏ சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த டிமென்சிட்டி சீரிஸில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. இயர்பீஸ் வந்து ஸ்பீக்கராக டபுள் ஆகும், அண்ட் பாட்டமில் ஒரு சிங்கிள் ஃபயரிங் ஸ்பீக்கர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. போன ஜென்ரேஷனில் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கறது எல்லாமே வந்து இப்போ ஒரு பெரிய ஃபீச்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. டால்பி ஆட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா டுவல் 5G சப்போர்ட் இருக்குது. நீங்கள் சைமல்டேனியஸாக 2 5G சிம் போட்டு யூஸ் பண்ணலாம். 2 5G சிம்க்குமே வந்து கரியர் அக்ரிகேஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. 5G ஃபோன்ஸ் நம்ம எடுத்துகிட்டால் கூட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லேயே வந்து ஒரு பேண்ட் ரெண்டு பேண்ட் சப்போர்ட் தான் இருக்குது. இப்போதைக்கு அந்த 5G ஹைப்லேருந்து வெளியில் வந்துருங்க நீங்கள். மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா வைஃபை 6க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு ப்ரீமியமான ஃபீச்சர். அது மட்டும் இல்லாமல் இதில் டுவல் லைட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரோட டியூனிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஃபீல் பண்ண முடியும். அண்ட் மற்றபடி வீடியோவில் வந்து இந்த வாட்டி 2 and 960 FPS சப்போர்ட் இருக்குது. ஏன்னா இந்த சிப்பு வந்து 960 FPS சப்போர்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ அதை வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 4K வீடியோ கேப்பபிலிட்டின்னு பார்த்தோன்னா 4K 60 FPS வரைக்கும் மேக்ஸிமம் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் மெயின் சென்சாருக்கு வந்து OIS கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டு வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8+128GB மாடல் 27, 12+256GB மாடல் வந்து 30,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்க்காக நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும் கூட கன்சிடர் பண்ணலாம். பட் கேமரா கேம் எந்த அளவுக்கு அப் பண்ணியிருக்காங்க நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்த்தோன்னா IQ7 மாதிரி ஒரு லெஜெண்டரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் இருக்குது. அதில் வந்து OIS-க்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 30,000 வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மீலவன் எக்ஸ் மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாமே வந்து 25,000 அவைலபிளாக இருக்குது. ஸ்னாப் ட்ராகன் 870 பவர் ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் வந்து இந்த 25-30,000 செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது இருந்தீங்கன்னா 870 பவர் ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்களா, இல்லைனா இந்த டிமென்சிட்டி 1200 ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்களான்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.